வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே ருட்டீன் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா டிஃபன் வந்து பொங்கல் சாப்பிட்டோம், மிளகு பொங்கல் செஞ்சுருந்தேன், அதுவும் தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து கேரட் அல்வா செஞ்சேன். ஸோ அதான் இது. இதை செஞ்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். நல்லா கேரட் அல்வா சூப்பராக இருந்தது. அடுத்து மஷ்ரூம் பிரியாணிக்கு செய்ய ரெடி பண்ணேன். இதுக்கு பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு நெய் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் மசாலா அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட மஷ்ரூம் வந்து 200 கிராம் அளவுக்குள்ள மஷ்ரூம் எடுத்து போட்டேன். அதோட ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு நான் 1/2 அளவுக்கு உள்ள படியில் வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு எந்த பொடியும் போடாமல் பிரியாணி மசாலா மட்டும்தான் போட போகிறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வரும், அதை மட்டும்தான் போடுறேன், வேறு எந்த மசாலாவும் போடலை. ஏன்னா இதுவே நல்லா காரமாக இருக்கும், அதனால் அது மட்டும்தான் போட போகிறேன். நல்லா அதோடய ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா நான் அந்த அளக்கில் வந்து 1 கப் எடுத்ததுனால 1:3 அப்படிங்கிற பங்குக்கு ஊற்றுறேன். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கணும். இப்போ இதோட புதினா கொத்தமல்லி இலை அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்கும் இது செஞ்சு பார்த்தோம்னாக்க. நல்லா கொதிக்கி வந்துடுச்சு, அரிசி எடுத்து அதோட சேர்த்துடலாம். இப்போ நல்லா வந்து கொதி வந்து அந்த தண்ணி ஃபுல்லு வற்றணும். அது வரைக்கும் நம்ம ஓப்பன்லேயே வச்சு தான் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் ரைத்தா செய்கிறதுக்கு ஆனியன் வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லும் சாதத்தோடு சேர்ந்துடணும். அது வரைக்கும் நம்ம ஓப்பனில் வச்சு வேக விடணும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடிட்டு கரெக்டாக ஒரு விசில் வந்தாலே போதும். இப்போ வெங்காயம்லாம் நறுக்கி அதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே காய்கறியெல்லாம் வந்து எடுத்து தனித்தனியாக பிரித்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அந்த வேலையும் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கிட்டோன்னாக்க ரைத்தா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா செம்ம வாசனையாக இருக்குது. இது ரெடி பண்ணதுலேயே நான் காய்கறியெல்லாம் நறுக்கி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வைக்கும்போது அதனால் 1 வாரத்துக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மேலே வந்து ஒரு ஒயிட் கிளாத் வச்சு மூடி வச்சுருவேன். அப்படி வச்சிட்டோனாக்கா அந்த தண்ணியெலாம் சிந்தாமல் நீட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எல்லாமே இஞ்சி தனியாக பச்சை மிளகாய் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது முடிச்சதுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா பீச் போனோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ECR பீச் தான், நீலாங்கரை பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி பீச். இது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும், கூட்டம்லாம் இருக்காது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆழமும் கிடையாது. எல்லோரும் தண்ணியில் பால் போட்டுலாம் விளையாண்டாங்க, ரொம்ப சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. என் பாப்பா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணா. நல்லா
நல்லா அந்த கடலோட அந்த ஓசையே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்டி குட்டி நண்டெல்லாம் வந்து சூப்பராக வந்துச்சு கரைக்கிட்டேயே. ஒரு பட்டர்ஃப்ளை வந்தது, அதை என் பாப்பா வந்து பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தா, ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டா. பாருங்க, ரொம்ப சூப்பரான ஒரு பட்டர்ஃப்ளை. நல்லா சூப்பராக ஈவினிங் டைம் வந்து நல்லா பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இந்த ஷெல் இதெல்லாம் கிடக்கும்ல, அதெல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த இடத்து ஃபுல்லும் நிறையா கிடந்தது. குட்டி குட்டி நண்டெல்லாம் சூப்பராக வந்தது. அப்புறம் எல்லாம் தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்டோம், ஹாட் சிப்ஸுங்கிற ஹோட்டலில் தான். சூப்பராக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களாக கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.